हेलो फ्रेंड्स वेलकम टू फॉरेन मापिल्लै चैनल। इनके नाम என்ன பார்க்க போறோம்னா चिकन ग्रेवी எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம்। அதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்னு பாப்போம்। வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம்। இப்போ பாத்தீங்கன்னா चिकन கிரேவிக்கு 1 கிலோ chicken। இப்போ 1 கிலோ chickenக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் போறோம்னு பாப்போம்। 2 பட்டை, 4 லவங்கம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் தேங்காய், 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி। எப்பயுமே சிக்கன் நீங்கள் வெளியேந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது சிக்கன் நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு அது நல்லா ஊற வச்சுருங்க। ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க। ரீசன்னா அதில் நிறைய கிருமிகள்லாம் இருக்கும்। ஸோ மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிங்கன்னா கிருமிகள்லாம் போயிடும்। அதனால் எப்பயுமே வெளியேந்து வாங்கிட்டு வந்தால் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க। அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்। இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும்। पट्टे, लवंगम, ब्रिंज इला, अडुत्तु वेंगायम, अडुत्तु पच्चै मिलगाई, अप्पुरम तक्काली। इप्पो तक्काली नल्ला ओरलुक्कु वदंगिरुच्चु। इप्पो तक्काली ओरलुक्कु वदंगिन उडने इंजी पूंडु पेस्ट पोडणुम। இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு। இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை போடுவோம்। இப்போ சிக்கனோட எல்லாத்தையும் நல்லா போட்டு கிண்டி விடுங்க। நம்ம ஆல்ரெடியே சிக்கனில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டதுனால மஞ்சத்தூள் போட தேவையில்லை। உப்பு வந்து தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம்। இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஆஃப் பாயிலாக வெந்துடுச்சு। இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க। இப்போ எல்லாம் மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மசாலோட சிக்கனை வந்து மிங்கிள் ஆகிற வரை ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க। இப்போ ஓரளவுக்கு மிங்கிள் ஆகிடுச்சு। இப்போ தேங்காயும் முந்திரியும் நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, அது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க। இப்போ தேங்காவும் முந்திரியும் அரைச்சதை எடுத்துக்கலாம்। இப்போ அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க। கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கோங்க। தண்ணி சேர்த்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க। நல்லா கொதித்த உடனே அந்த கிரேவி பதத்துக்கு வந்த உடனே கீழே இறக்கி வச்சுடுங்க। சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள்। இப்போ ஓரளவு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு। இப்போ உப்பு கம்மியாக இருந்தால் லைட்டாக உப்பு, இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி। இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம்। இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு। இந்த சிக்கன் கிரேவி எப்படி இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்। ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்। உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ஃபாரின் மாப்பிள்ளை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।